ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆமினா சமையல். டுடே நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் கேழ்வரகு மாவு வச்சு ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். கேழ்வரகில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசையாக கொடுக்கும்போது சின்ன பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து எப்படி ரொம்ப டேஸ்ட்டான தோசை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுமையிட்டது வரைக்கும் நீங்கள் அமினாசம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ராகி ஊத்தாப்பா பண்ணுறக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ராகி மாவும் உப்பும் நல்லா கலந்து விடுற மாதிரி கலந்து விட்டுருக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டு இல்லாமல் நம்ம எப்படி தோசை மாவுக்கு கலந்துக்குமோ அந்த மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது மூணு நாளையும் பார்த்திங்கன்னா ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உதிர்த்து விட்டுருக்கேன் பாருங்கள். நான் ஸ்டிக்கில் தான் எடுத்திருக்கேன் தோசை உருக்கேன். கல் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் மாவு எடுத்துக்கலாம். மாவுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு கூடவே சுற்றி வர கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சேர்த்துருந்த ஆப்ஷன் தான் சேர்த்துருக்கேன் நான். லோ ஃப்ளேம்லேயே இது கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் சைடு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குக் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இன்னொரு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். தோசை சூப்பரான தோசை பார்த்திங்கன்னா ராகி தோசை நல்லா ரெடி ஆகிடுச்சு முறுமுறுன்னு. இங்கே இந்த ராகி தோசைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சைடிஷாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி வச்சு அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் நம்ம கேழ்வரகு வச்சு இந்த மாதிரி ஒரு அருமையான தோசை செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.